அண்மை செய்தி, பாரிஸ் பாராலிம்பிக் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் போட்டி தற்போது நடைபெற்று வர நிலையில் இந்திய வீராங்கனை அவனி லேகாரா தொடர்ந்து 2வது முறையாக தங்கப்பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். அத்தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு வீராங்கனை மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே போட்டியில் இந்தியாவுக்கு 2 பதக்கங்களை பெற்றுத்தந்த வீராங்கனைகள் என்ற பெருமையை 2 இந்திய வீராங்கனைகள் படைத்திருக்கிறார்கள். அத்தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த சாதனை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஸ்வர். ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில பாரா ஒலிம்பிக் போட்டியின் 2வது நாள் போட்டியில இந்தியாவுக்கு அடுத்தடுத்து 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது. எப்படி ஒலிம்பிக் போட்டியில சுடுதல், அதாவது துப்பாக்கி சுடுதல் போட்டியிலிருந்து இந்தியாவுக்கு அடுத்தடுத்து பதக்கங்கள் கிடைத்ததோ, அதே போல பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கி சுடும் பெறுதல்ல பெண்களுக்கான பிரிவுல பதக்கங்கள் என்பது கிடைத்திருக்கிறது. இந்தியாவின் மோனா அகர்வால் ஷூட்டிங்ல இந்த பதக்கத்தை வென்றிருக்கிறார். இந்திய வீராங்கனை அவனி லேகாரா தொடர்ந்து 2வது முறையாக தங்கப்பதக்கத்தை பாரா ஒலிம்பிக் போட்டியில வென்று தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரான்ஸ் மெடல் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்கிறார். இதன் மூலமாக ஷூட்டிங்ல மட்டுமே தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கம் என 2 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. முதல் நாள் முடிவுல எந்த பதக்கமும் பெறாமல் இந்தியா பின்தங்கி இருந்த நிலையில ஒரு வெண்கலப் பதக்கமும் ஒரு தங்கப்பதக்கமும் இந்தியா தற்போது பெற்று தரவரிசைக்குள்ள என்றாக இருக்கின்றனர். தொடர்ந்து துப்பாக்கி சுடுதல்ல அதிக அளவிலான பதக்கங்களை வெல்வதற்கு இந்தியாவுக்கு வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2வது நாள் முடிவுல பிரான்ஸ் மெடலும் அதே போல தங்கப்பதக்கமும் அடுத்தடுத்து ஒரே பிரிவு துப்பாக்கி சுடுதல் போட்டியில 2 பதக்கங்களை இந்திய வீராங்கனைகள் வென்று தந்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.